அசீம் அபியூஸ் பண்ணினார் என்றால் அவரும் என்னை அபியூஸ் பண்ணியிருக்காரு. விளக்கம் கொடுத்த தனலட்சுமி. பிபி கொண்டாட்டத்துக்கு போனப்போ அவர்களை நான் திரும்பி கூட பார்க்கல. விக்ரமன் குறித்து ஓபனாக பேசிய தனலட்சுமி. பிக்பாஸ் சீசன் 6 சர்ச்சை. மகனுக்காக காவல் நிலையம் வரை சென்ற மகேஸ்வரி, நடந்தது என்ன? குட்டை பாவாடையில் எலும்பு தோலுமாக பிக்பாஸ் பிரபலம். பார்த்து வியந்து போன நெட்டிசன்கள். விஜய் டிவியில் கடந்த மாதம் பிரம்மாண்டமாக முடிவடைந்த ரியாலிட்டி ஷோ தான் பிக்பாஸ் சீசன் 6. இதில் டைட்டில் வினராக அசீம் தெரிவு செய்யப்பட்டார். இரண்டாவது இடத்தை விக்ரமனும் மூன்றாவது இடத்தை சிவினும் பிடித்திருந்தனர். தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தாலும் தொடர்ந்து பிக்பாஸ் குறித்த பேச்சுக்கள் இணையதளத்தில் அதிகம் வைரலாகி வருவதையும் நாம் கவனித்திருப்போம். அதே போல பிக்பாஸ் போட்டியாளர்கள் எங்கே போனாலும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கான ஆதரவு அதிகம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பிரபல சேனல் பிரத்யேகமாக நடத்திய மக்களுடன் அசீம் என்ற நிகழ்ச்சியில் அசீம் கலந்து கொண்டார். அவருக்கு அரங்கத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அசத்தலான வரவேற்பை வழங்கியிருந்தனர். இதில் தனலட்சுமியும் விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். பிக்பாஸ் வீட்டில் அவர்கள் இருவரும் அதிகம் சண்டை போட்டிருந்தாலும் இறுதியில் அண்ணன் தங்கை போலதான் மாறியிருந்தனர். அப்படியொரு சூழலில் மக்களுடன் அசீம் என்ற நிகழ்ச்சியிலும் தனலட்சுமி கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். முன்னதாக பிக்பாஸ் வீட்டில் டோர் டாஸ்க் ஒன்றின் போது அசீம் தனலட்சுமியை அபியூஸ் செய்து அவர் உடலில் கை வைத்ததாக கருத்து ஒன்று பரவியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான தற்போது தனலட்சுமியை விளக்கம் கொடுத்துள்ளார். அபியூஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து என்ன தப்பா தொட்டுட்டான் இல்லை ஏதாவது பண்ணிட்டாங்கிறது தான். அந்த இடத்தில் எனக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல கோபத்தில் இப்படி பிடிச்சி தள்ளினது எனக்கு தப்பாக பட்டுச்சு. ஆனால் தப்பாக அபியூஸ் பண்ணதுக்காக தொட்டாங்கன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதை சொன்னவரே என்ன பண்ணியிருக்காரு, டியூனல் டாஸ்கில் என் காலை பிடிச்சி லாக் பண்ணி என்னை வெளியே எடுத்திருக்காரு. அப்படி பிடிச்சதுக்கு பேர் அபியூஸ் இல்லையா? அதுவும் எதுக்காக? அவர் நாமினேஷன் ஃப்ரீ சோன் அப்படிங்கிறதுக்காக, அவர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை இப்படி உள்ளே பிடிச்சி தள்ளி வெளியே எடுத்து போட்டார். அசீம் பண்ணது அபியூஸ்னு சொன்னா அவரு பண்ணதும் அபியூஸ் தான் என விளக்கம் கொடுத்துள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியானது முடிவடைந்து ஒரு மாதம் ஆகியும் தற்பொழுதும் பரவலாக இந்த நிகழ்ச்சி குறித்து பேசப்பட்டு வருகிறது. அத்தோடு போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு சேனல்களிலும் பேட்டியளித்து வருகின்றார்கள். இதன் டைட்டில் வின்னராக அசீம் தேர்வாகியுள்ளார். இரண்டாவது இடத்தை விக்ரமனும் மூன்றாவது இடத்தை சிவினும் பிடித்திருந்தனர். இந்த நிலையில் பிரத்யேகமாக நடத்திய மக்களுடன் அசீம் என்ற நிகழ்ச்சியில் அசீம் கலந்து கொண்டார். அவருக்கு அரங்கத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அசத்தலான வரவேற்பை வழங்கியிருந்தனர். இதில் தனலட்சுமி விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். பிக்பாஸ் வீட்டில் அவர் இருவரும் அதிகம் சண்டை போட்டாலும் இறுதியில் அண்ணன் தங்கை போலதான் மாறியிருந்தனர். அப்படியொரு சூழலில் மக்களுடன் அசீம் என்ற நிகழ்ச்சியிலும் தனலட்சுமி கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். மேலும் பிக்பாஸ் வீட்டில் விமர்சனத்தை சந்தித்த பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தன் சார்பிலான விளக்கங்களை தனலட்சுமி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக வேறு சில விஷயங்களை பேசியிருந்தார் தனா. திரும்பி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நான் என்ட்ரியாகும் போது எனக்கு யார் கூட எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, எல்லார்கிட்டையும் நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட கூட நான் கை கொடுத்து பேசிட்டு தான் வெளியே வந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வெளியே வந்து ஒவ்வொரு இன்டர்வியூவில் போய் அபியூஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கிறது தெரியலையா? சின்ன பிள்ளையை இந்த மாதிரி உங்களோட விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியலையா? இந்த தடவை நான் பிபி கொண்டாட்டத்துக்கு போனப்போ அவங்களை நான் திரும்பி கூட பார்க்கல. எனக்கு பயமே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆடு நாங்கள் பாருங்க ஒரு கேம், அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை என தனலட்சுமி தெரிவித்துள்ளார். பிக்பாஸில் கலந்து கொண்ட விஜய் மகேஸ்வரி மகனை அவதூறாக பேசியவர்கள் மீது புகார் கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிக்பாஸில் கலந்து கொண்ட மகேஸ்வரி தனது கருத்துக்களை எப்பொழுதும் வெளிப்படையாக கூறி வரும் நிலையில் சில வாரங்களிலேயே பிக்பாஸில் இருந்து வெளியே வந்தார். இவரது வெளியேற்றம் நியாயம் இல்லை மக்கள் கூறி வந்த நிலையில் அசீமின் வெற்றியை குறித்தும் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார். பிக்பாஸ் சீசன் 6 டைட்டில் வீரராக அசீம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு தவறான முன்னுதாரணமாக சமுதாய ஆகிவிடக் கூடாது என்று அவர் தனது கருத்தை கூறியுள்ளார். ஏனெனில் அசீம் பிக்பாஸ் வீட்டுக்குள் பல இடங்களில் அடுத்தவர்களின் சுயமரியாதையை இழக்கும் வகையில் பேசியிருப்பது பாதிக்கப்பட்டவரின் மனநிலையை மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தின் மனநிலையையும் பாதிக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. இதை அங்கீகரித்ததால் சமுதாயத்திலும் இதையே பலரும் பண்ணலாம் என்று பலர் புரிந்து கொள்வார்கள் என்று கூறினார்.
அசீம் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் போது மகேஸ்வரியை சி வாய் மூடு, நீ எல்லாம் வெளியே போனா உன்னை காரி துப்புவாங்க என்று பேசியிருந்தார். இந்த வார்த்தை மகேஸ்வரியை மட்டுமன்றி அவரது மகனையும் அதிகமாகவே பாதித்தது. ஆனால் விஜய் மகேஸ்வரி அசீமின் வெற்றியை குறித்து பேசியது அசீம் ரசிகர்கள் கோபத்தை ஏற்படுத்திய நிலையில் அவரை மட்டுமன்றி அவரது மகனையும் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இவ்வாறு விமர்சிப்பவர்களுக்கு மகேஸ்வரி வார்னிங் கொடுத்தது மட்டுமன்றி தனது மகனுக்கு அட்வைஸும் கொடுத்திருந்தார். சமீபத்தில் தன்னுடைய மகனோடு புகைப்படத்தை எடுத்து வெளியிட்ட மகேஸ்வரி, ஒரு போராளியாக இருப்பதற்கு நன்றி என் மகனே. நச்சு ஆண்மை நிறைந்த இந்த உலகத்தை நீ பெண்களுக்கான சிறந்த உலகமாக மாற்றப்போகின்றாய் என்று நான் நம்புகிறேன். நீ மாற்றமாக இருப்பாய், அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அம்மா உன்னை பாதுகாப்பேன் என்று கூறி அதற்கு கீழே குறிப்பு புகார் அளிக்கப்பட்டு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார். மகேஸ்வரி தனது ட்விட்டர் பக்கத்தில் இன்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள ரசீதை பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் மகேஸ்வரியை தவறாக பேசி வந்த நபர்கள் மட்டுமன்றி சில வலைதள ஐடிகளும் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் மகேஸ்வரி தான் புகார் கொடுக்கப்பட்டிருந்த ரசீதை ட்விட்டரில் பதிவிட்டு சில நிமிடங்களில் அதனை நீக்கியுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குட்டைப்பாவாடையில் எலும்பும் தோலுமாக இருக்கும் பிக்பாஸ் பிரபலம் லாஸ்லியாவின் புகைப்படங்கள் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இலங்கையில் உள்ள ஒரு பிரபல தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக தங்களின் மீடியா பயணத்தை தொடங்கியவர்தான் லாஸ்லியா. இவரின் விடாமுயற்சியால் சினிமாவிலும் நாட்டம் காரணமாகவும் பிக்பாஸ் வீட்டில் முக்கிய போட்டியாளராக உள்நுழைந்து கவினுடன் காதல் வலையில் விழுந்து மீண்டும் வந்துள்ளார். அவரின் காதலை கடைசி வரையில் பிக்பாஸ் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் மறைமுகமாக வைத்திருந்தது லாஸ்லியா கவின் வீட்டை விட்டு வெளியேறும் போது செம்மியாக அழுது புலம்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து லாஸ்லியா வெளியே வந்து சில திரைப்படங்களில் கமிட் ஆகி நடித்து வந்ததுடன் அவ்வப்போது தங்களின் புகைப்படங்களையும் இணையத்தில் பதிவிட்டு வந்தார். இந்த நிலையில் ஆரம்பத்தில் பார்ப்பதற்கு கொழுகொழுகென இருக்கும் லாஸ்லியா தன்னுடைய உடம்பை குறைக்கும் முயற்சியில் இறங்கினார். ஓரளவுக்கு உடலடையை குறைப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் உடம்பில் எலும்பு தெரியும் வரை தன்னுடைய உடம்பை குறைத்துள்ளார். மேலும் எப்போது சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் லாஸ்லியா தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது வழக்கம். இதன்படி தற்போது நீல நிற டாப் அணிந்து வெள்ளை நிற குட்டை பாவாடை அணிந்து பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாமல் மாறியுள்ளார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருவதுடன் ஒல்லியான தோற்றம் இருந்தால்தான் சினிமா வாய்ப்பு கிடைக்கும் என யாரோ தப்பாக புரிய வைத்துள்ளார்கள் என கலாய்க்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள்.